மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் ஏஐஎம்ஐஎம் தலைவர் அசாதுதீன் ஓவைசிக்கு மத வன்முறையை தூண்டும் விதமாக பேசக்கூடாது என்று நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஏஐஎம்ஐஎம் தலைவர் அசாதுதீன் ஓவைசி எப்போது பேசினாலும் அது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறது. அவரது கருத்துக்கள் மத சம்பந்தமாக இரு பிரிவினரிடையே பிரச்சினைகளை கிளப்பி ஒடுகிறது. இந்நிலையில் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலையொட்டி சோலாப்பூரின் ஏஐஎம்ஐஎம் கட்சியின் வேட்பாளர் ஃபருக் சப்தியை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது போலீசார் ஓவைசிக்கு ஒரு நோட்டீஸ் அளித்தனர். அதில் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராகவும் பிற மதத்தினரை புண்படுத்தும் விதமாகவும் பேசக்கூடாது என்று தெரிவித்தனர். மேடையில் அமர்ந்திருந்த ஓவைசி போனில் பேசியபடியே அந்த நோட்டீஸை படித்தார். அந்த நோட்டீஸில் ஓவைசின் எந்த குறிப்பிட்ட பேச்சையும் மேற்கோள் காட்டி குறிப்பிடவில்லை. அவர் பேசும்போது புல்டோசர் நடவடிக்கை சட்ட விரோதமானது என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வரவேற்று பேசினார். மேலும் புல்டோசர் நடவடிக்கையை பாஜக பெருமையாக கூறுவதாக குற்றம் சாட்டினார். புல்டோசர் நடவடிக்கையை எதிர்த்து ஒரு உதாரணம் கூறினார். அதில் ஒரு பகுதியில் 50 வீடுகள் இருந்தால் ஒரே ஒரு வீடு மட்டும் சட்ட விரோதமானது என்று இடிக்கப்படுவதாகவும் அப்படி இடிக்கப்பட்ட ஒரு வீடு அப்துல் ரஹ்மானுடையது என்று கூறினார். அங்கு உள்ள மற்ற வீடுகள் சட்ட விரோதமானது இல்லையா என்று கேட்டு இது வெறுப்பை உருவாக்குவதற்கான சிறந்த உதாரணம் என்று ஓவைசி கூறினார். ஓவைசிக்கு போலீசார் இவ்வாறு நோட்டீஸ் அளிப்பது இது முதல் முறையல்ல. முன்னதாக இந்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பாக பிரதமர் மோடியின் வாரணாசி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது இதேபோன்று அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது.